வணக்கம், நான் தான் சௌமியா. என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி தான் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று கொஞ்சம் கோவிலுக்கெலாம் போகிற வேலை இருந்ததுனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல, சாரி. நேற்று அதுக்கு முன்னாடி நாள் ரெண்டு நாளும் என்ன பண்ணேன் அந்த வ்ளாகு இன்றைக்கி நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா 23rd நம்ம வந்து கணக்கில் வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். காலையில் எப்பயும் போல் சீக்கிரமாக எழுந்து 1 hour வாக்கிங் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் வாக்கிங் மட்டும்தான் பண்ண முடியுது, ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைமே செட் ஆகவே மாட்டுது. அந்த மாதிரி போயிட்டே இருக்கு ஒரு ஒரு நாளும். ஸோ கண்டிப்பாக எக்ஸசைஸ் கூட சேர்த்து வாக்கிங்கும் பண்ணும்போது இன்னுமே சீக்கிரமாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். காலையில் ஒரு மணி நேரம் நடக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6000 ஸ்டெப்ஸ் அதுக்கு மேலே போகுது அப்படின்னா உங்களோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நல்லா வந்து நடங்க. ஒரு 3 கிலோமீட்டர்லேருந்து 4 கிலோமீட்டர் நல்லா நடந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு 1 hour செம்மையாக வந்து கவர் ஆகிடும். நீங்கள் அது மட்டும் பண்ணிவிடுங்க. அண்ட் நாங்கள் வந்து கொஞ்சம் இயர்லியாக எழுந்ததுனால 5:30 to 6:30 அந்த டைமிங்குள்ளே நடந்துடுறேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி வந்து டைம் மேனேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு. காலையில் சீக்கிரமாக எழுந்தணும் அப்படின்னா நைட்டு சீக்கிரமாக தூங்கணும், அப்போ தான் உங்களால் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும். அண்ட் டிவி வந்து ரூமில் போட்டாச்சு, ஸோ அதில் வந்து என்னோடய ப்ரொஃபைலை எடுத்து பார்க்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. வணக்கம், நல்லா சௌமியா. நம்மளோட பிறந்த ஊரில் இருந்துகிட்டே நம்மளோட குரலில் நம்மளே கேட்கும் போது அது ஒரு மாதிரி ஷையாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் மட்டும் சும்மா ஷார்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாற்றிட்டேன். என் வீடியோ யாராக பக்கத்தில் உட்காந்து பார்த்தாலே எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாப்பா வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டேன். அவளுக்கு ஸ்நாக்ஸுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக பீனட்ஸ் வச்சுருக்கேன், அப்புறம் வீட்டிலே செஞ்ச அந்த லட்டு வச்சுருக்கேன். அண்ட் எல்லாம் ரெடி பண்ணி அவளை ஸ்கூலில் இனிமேல் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தண்ணி குடிச்சிட்டு வெயிட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு, ஸோ வெயிட் வந்து தண்ணி கொஞ்சம் குடித்ததுக்கப்புறம் தான் செக் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் போகிற வேலை இருக்குது, அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு எதுவும் எடுத்துக்காமல் காலைல கருவேப்பிலை கொஞ்சமாக நட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். வளைகாப்பு ஃபங்க்ஷன், ஸோ கண்டிப்பாக வெரைட்டி ஆஃப் ரைஸ் இருக்கும் நம்ம வந்து, அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக லஞ்சுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் பிளான். நானும் அம்மா மட்டும்தான் போயிருந்தோம். ஸோ பஸ்ஸில் ரொம்ப நாள் கழித்து பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறேன். எங்கே போனாலும் வண்டியிலே போயிட்டு பஸ்ஸில் போகிறது என்னவோ ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருந்தது. ஸோ பாண்டி, அதாவது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு வந்து வளைகாப்பு, அவரால் போக முடியல. ஸோ வேலையில் இருக்கிறதுனால போக முடியல சொல்லிட்டு என்ன போக சொன்னார். ஸோ தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டு அம்மாவும் நானும் கிளம்பி போகணும். ஸோ வளைகாப்பு ஃபங்க்ஷன்னாலே வந்து நிறைய ரைஸ் இருக்கும், வெரைட்டி ஆஃப் ரைஸ். அதுக்காகவே வந்து முன்னாடியெல்லாம் போயிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால சரின்ட்டு சில ஃபங்க்ஷன்லாம் மிஸ் பண்ணிவிடுவேன். பட் ஆனால் இவங்க எங்களோட ஃபங்க்ஷனை எதையுமே விட்டது கிடையாது, எல்லாத்துக்குமே வருவாங்க. அண்ட் அவங்க என் ஃப்ரெண்டோட அம்மா அவங்க எங்கே பார்த்தாலும் ஸோ நல்லா பேசுவாங்க. அவங்களுக்காக தான் வந்து ஃபங்க்ஷனே மோஸ்ட் ஆஃப் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே கிளம்பி வந்திருந்தேன். ஸோ ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போய் ஆச்சு. அண்ட் சாப்பாடில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சாதம், அதுக்கப்புறம் வந்து கர்ட் ரைஸ், பொங்கல், லெமன் சாதம், புளி சாதம், ஸோ எல்லா வெரைட்டி ஆஃப் ரைஸும் இருந்தது. ஸோ என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ஒரு மீலில் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட திரும்ப ரொட்டீன்குள்ளே போயிடணும், அவ்வளோதான். அண்ட் மேலே சாப்பிட்டுட்டு பக்கத்தில் வந்து சிவன் கோவிலோட வியூ இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க பார்க்கறதுக்கே. அதனால சரின்ட்டு அங்கே பக்கத்துல கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோலாம் எடுத்தேன். சாப்பிட்டு முடித்தோடனே கண்டிப்பாக டெசர்ட் ஏதாவது கொடுப்பாங்க. இங்கே வந்து டெசர்ட்டுக்கு வந்து ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தாங்க. சரி மிஸ் பண்ண வேண்டாம், எங்கள் அம்மாவும் சொன்னாங்க ஒரு நாள் தானே, சரி சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு. சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் ஈவினிங் வந்து பாப்பா வந்ததுக்கப்புறமா பாப்கார்ன் கொஞ்சமாக பொறிச்சு கொடுத்துருந்தேன், அதில் தான் நானும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி டே வந்து அவ்வளோதான், இதை வந்து அதோடு வந்து போய் படுத்தாச்சு. இன்றைக்கி ஒரு டே வந்து அப்படியே ஃபங்க்ஷன்லேயே முடிஞ்சிருச்சு. அண்ட் மறுநாள் திரும்ப எப்பயும் போல் சீக்கிரமாக எழுந்து அண்ட் வாக்கிங். அண்ட் நைட்டு சீக்கிரமாக தூங்குனீங்க அப்படின்னா காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும். நான் வந்து ஒரு 9:30 to 10:00 அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்து முடிச்சிட்ருக்க மாட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி முதல் வெள்ளியில், ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு கோவிலில் போய் செடல் போடுற வேண்டுதல் இருந்தது. ஸோ அம்மாக்காக வேண்டிக்கிறது அது அப்படியே வந்து லாக்டவுன் அப்படி இப்படின்னு 2 வருஷம் 3 வருஷம் போடவே முடியல. ஸோ திரும்ப இப்போ 2வது தடவை போட போகிறேன். அண்ட் செடல் போடுறதுனா அந்த குண்டூசி எடுத்து கையில் குத்துவாங்க, அவ்வளோதான். நம்ம என்ன வேண்டிக்கிட்டோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை போட்டுக்க வேண்டியதான். அண்ட் காலையிலே ரெடி ஆகிட்டு பாப்பா வந்து ஸ்கூலில் எட்டுமே விட போனேன். அண்ட் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ஏன் சாரி கட்டியிருக்கா அப்படின்ட்டு அவள் உம்மன் ஆகிட்டா. நான் கேட்டால் வெள்ளிக்கிழமமா, அதனால தான் புடவை கட்டியிருக்கா அப்படின்னு எப்படியோ சமாளித்து ஸ்கூல் லைட்மே விட்டுட்டு வந்துட்டேன். அண்ட் இங்கேருந்து ஒரு 5 kilometers இருக்குமா,
அங்கே தான் கோவில். அண்ட் பஸ்ஸில் போயிடலாம் சொல்லிட்டு நான் அம்மா பெருமா மூணு பேருமே போனோம். காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, தண்ணி மட்டும் தான் குடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் போயிட்டு சாமி பார்த்துட்டு சடலெலாம் போட்டுட்டு அந்த சடலெலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேயே எதிர்க்க வந்து அன்னதானம் போடுவாங்க. ஸோ கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு மண்டபத்தில் அங்கே போய் மதியம் வந்து லஞ்சு முடிச்சிட்டேன். லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அதுதான். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் பாப்பாக்காக மீஷோவில் ஒரு ஜுவல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை ஷார்ட்ஸ்லேயும் நான் கொடுக்குறேன். அவள் வந்து ரொம்ப ஆர்வமாக பிரித்து பார்க்கணுன்றதுனால முன்னாடியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம் நாங்கள். ஒரு 200 ருபீஸ்க்கு ஒர்த்து தான், ஒரு பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. நேரில் பார்க்குறத விட வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்கும், ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி தான் நானும் வாங்கியிருந்தேன். பட் ஆனால் நேரில் வந்து அந்த அளவுக்குலாம் சூப்பராக இல்லை, சாதா நம்ம மணிலாம் வாங்குவோம்ல அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் போட்டதுக்கப்புறம் அழகாக இருந்துச்சு. இது கூட வந்து ஒரு பெரிய டாலர் வச்சு மணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே டாலர் இருக்குல்ல அதே சைஸில் சின்னதாக 2 இயரிங் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம போடலாம், ஆனால் பாப்பாவுக்கு போட்டால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குமோ அப்படின்றது மட்டும் தோணிகிட்டே இருந்தது. இதோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் வந்து கொடுக்குறேன். 185 ருபீஸ்க்கு வாங்கலாம். ஸோ ஒரு நார்மலாக பட்டுப்பாவாடைக்கெலாம் போட்டால் அழகாக இருக்கும். அண்ட் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் தான் ரெடி பண்ணேன். டின்னருக்கு வந்து மஷ்ரூம் கிரேவியும் அதுக்கப்புறம் வெஜிடபிள் தோசை அதுதான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு மஷ்ரூமை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மேலே இருக்க கருப்பு கருப்பாக மண் மாதிரி இருக்கும். ஸோ தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லைனா கடலை மாவு அரிசி மாவு ஏதாவது போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் போயிடும். பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வேக வைக்கும் போது மஷ்ரூமோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் வந்து பெரிய பெரிய சைஸாகவே அரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் எல்லா மஷ்ரூமையும் நல்லா வந்து அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். ஸோ தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு அண்ட் ரைஸுக்கு கூட இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் மஷ்ரூம் வச்சு நீங்கள் பிரியாணி செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூமும் கேப்சிகம் ஃப்ரை பண்ணலாம். நான் அதுக்கு அடிக்கடி அதான் பண்ணுவேன். சரி, இன்றைக்கி வந்து தோசை டைட்டு டின்னருக்கு கிரேவியாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்து மஷ்ரூமும் கட் பண்ணி வச்சுட்டேன். சைட் பை சைடு இன்னொரு பக்கம் சோயா சங்க்ஸ் இருக்குது, அதை வந்து சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இதுதான் வந்து தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா இதுதான். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது கூட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்ட் என்னென்ன மசாலா ஸ்பைசஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வதக்கிக்கணும். ஸோ சிம்மில் வச்சே பண்ணுங்கள், அது இல்லைனா கொஞ்சம் தெரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மூடி போட்டுட்டு அந்த பச்சை மிளகாய்லாம் வெடித்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெயை விட கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் இருக்க எல்லாருக்குமாகும், நிறைய குவான்டிட்டின்றதுனால. ஸோ நான் எனக்கு மட்டும் சமைக்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணுவேன். அதை கணக்கு பண்ணி தான் வந்து கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறையா தெரியுது, அதனால தான் உங்ககிட்ட நான் அதை சொல்கிறேன். ஸோ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுவும் தட்டி போட்டிங்க அப்படின்னா இன்னுமே செம்ம வாசனையாக இருக்கும். ஸோ நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. ஸோ வெங்காயம் தக்காளியும் நல்லா மேஷ் ஆகுச்சு அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே அது கொஞ்சம் அப்படியே தெரியுதுன்னும் போது டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சமைச்சாலும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குச்சு அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம மூடி போட்டு வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னும் சாஃப்டாக வெந்துடும், அதுக்காக தான் இந்த இது. ஸோ மூடி போட்டு வச்சுக்கோங்க. வெஜிடபிள் தோசைக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆனியனும் அந்த கேரட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் அதில் பீட்ரூட், கேப்சிகம் என்னென்ன இருக்கோ எது வேணால் கட் பண்ணி வச்சுக்கலாம். பாப்பா வந்து கேரட் போட்டால் சாப்பிடுவா, அதனால அவளுக்காக கேரட் மட்டும் துருவி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ திரும்ப அதே மாதிரி அடி பிடிக்கும், அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணி திரும்ப ஒரு தடவை மூடி போட்டு வச்சுடுங்க. அண்ட் நைட்டு வந்து தோசை, சப்பாத்தி அண்ட் எதுவாக இருந்தாலும் சரி பிஃபோர் 7 o'clock. ஸோ 7 மணிக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சாப்பிட்ட உடனே போய் படுக்கிறீங்க அப்படின்னா அதுதான் பிரச்சனை. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம், அதுக்கப்புறம் ஊற வச்சு வச்சுருக்க சோயா சங்க்ஸ், ஸோ அதையுமே எடுத்து வச்சு அதையும் வந்து நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு நம்ம வந்து அந்த மசாலாவோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் மஷ்ரூம் பதிலாக சிக்கன் கிரேவி பண்ணாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு
அது அது கூட நீங்கள் நிறையா வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானது மஞ்சள் தூள், கொஞ்சமாக காரத்தூள், அவ்வளோதான். வேறு எந்த மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம், அதனால வந்து கிரேவி வந்து இன்னுமே நல்லா திக்காக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் காரத்துக்காக கொஞ்சமாக காரத்தூளும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி தூளும் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். ஸோ நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் மசாலா, தேங்காய் கேஷ்யூ நட்ஸும் அரைச்சி ஊற்றணும். அப்படின்னா ஃப்ளேவர் செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் டயட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சாப்பிட்லாமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஆனால் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்குள்ளே வரீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வெயிட்டை குறைக்கணும் போது இதெல்லாம் வந்து நீங்கள் நைட்டில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக தேங்காய், அது கூட வந்து ஒரு 10 முந்திரி பயிறு, கொஞ்சமாக சோம்பு அண்ட் கசக்கசா கொஞ்சமாக எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இதை எல்லாத்தையுமே நல்லா வந்து நல்ல ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கறி குழம்பு கூட இந்த மசாலா அரைச்சி ஊற்றுனீங்கன்னா உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு, மஷ்ரூமும் நல்லா வெந்து போச்சு. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடும். உண்மையாகவே கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணும்போது இன்னுமே கிரேவி கொஞ்சம் ரிச்னஸாக இருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதான். ஸோ கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸும் மின்ட் லீவ்ஸும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிரேவி வந்து ரெடி. சாரி, அவ்வளோதான். ஸோ டின்னர் ஓவர். ஒரு கிரேவி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து நமக்கு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. இது கூட நீங்கள் இடியாப்பம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதை போட்டுட்டு நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சிட வேண்டியதான். அண்ட் தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியனும் அதுக்கப்புறம் கேரட்டும், ஸோ எல்லாருக்குமே வீட்டில் எல்லாருக்குமே அதே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குட்டி குட்டி தோசை ஊற்றி அதில் கேரட்டும் ஆனியனும் போட்டு வச்சுட்டேன். ஸோ பிள்ளை நெப்பியும் போல் ஊற்றாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு பழகி காட்டுங்க, அதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ பாப்பா கொஞ்சமாக வந்து கிரேவி அது கூட வந்து தோசை வச்சு ஊட்டி விட்டுட்டேன். ஸோ அவள் வந்து ஹோம் ஒர்க் பண்ணிக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டாங்க. அண்ட் இன்றைக்கி என்ன தெரியல, அதிசயமாக நான் ஹோம் ஒர்க் பண்ண சொல்லி தொல்லை கொடுப்பேன், பட் ஆனால் அவள் இன்றைக்கி அவளே உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டா, அதுவும் ஆ போடுறதில் அவ்வளோ ஆர்வம் அவங்களுக்கு. சரிட்டு அதில் எடுத்து வச்சுட்டு அண்ட் அவங்கள வந்து சாப்பிட வச்சுட்டேன். எல்லா தோசையுமே சாப்பிட்டுட்டா. நீங்கள் கொஞ்சம் வந்து பசங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவா. கொஞ்சம் அடம் பிடிச்சா பட் ஆனால் சாப்பிட்டுட்டா. நான் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு வரதுக்குள்ளே தண்ணி அவங்க அப்பா வந்து தோசைலாம் ஊற்றி வச்சுட்டாரு. ஸோ அதே மாதிரி பட் ஆனால் என்னென்னா நான் ஆனியனும் கேரட்டையும் நல்லா உதிரியாக சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு வந்து அது நடுவில் போட்டால் அப்படியே இருக்கும்னு சொல்லிவிட்டு அதை ஊற்றி வச்சுட்டாங்க. அண்ட் இன்றைக்கி டின்னர் இருந்தான். ஸோ ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே நைட்டே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு கால் செம்ம பெயினாக இருந்தது. அங்கே சடல் போடுறதுக்கு நிற்கிறதுக்கே 2 மணி நேரம் நின்று நான் அப்போ வந்து போட்டுட்டு வந்திருந்தேன். அதனால் அது எல்லா வேலையுமே இன்றைக்கி முடிச்சுட்டா காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் லேட்டாக எழுந்தலாம் அப்படின்னு ஒரு தாட் தான். ஓவர் நைட் ஓட்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஜாரில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சியா சீட்ஸ், சப்ஜா சீட்ஸ் எடுத்திருக்கேன். சியா கிடையாது, சப்ஜா சீட்ஸ், நன்னாரி விதை. அதுவும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து டக்குன்னு கிளம்பணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஆல்மண்ட் மில்க் ஆட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா டோன்டு மில்க் ஆட் பண்ணுவாங்க, கர்டு கூட ஆட் பண்ணிப்பாங்க. எங்கிட்ட டோன்டு மில்க் இருந்தது, அதனால் அதை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எடுத்து இதில் நட்ஸும் ஃப்ரூட்ஸும் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து டக்குன்னு கிடச்சிரும். ஸோ டோன்டு மில்க் எங்கே கிடைக்கும்னு கேட்குறீங்க, எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இப்போலாம் டோன்டு மில்க் இருக்குது. அதே மாதிரி பான்லே அண்ட் தமிழ்நாட்டில் என்ன இருக்கும் அது பேர் எனக்கு தெரியல. ஸோ அங்கெல்லாம் ஆவின்லலாம் கேட்டிங்கன்னா டோன்டு மில்க் கிடைக்கும். அண்ட் ஆரோக்கியாலே இப்போலாம் டோன்டு மில்க் கிடைக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு காலையில் எடுத்து பார்க்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ்லாம் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஸ்ப்ரவுட்ஸுக்கு பச்சை பயிரை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நைட் காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு ட்ரை கிரேப்ஸும் வெந்தயத்தையும் போட்டு ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி 2 நாள் இப்படி தாங்க போச்சு. ஸோ கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருந்தது ஒரு ஒரு டேவியும் ஓட்டுறதுக்கு.
அண்ட் இன்றைக்கி தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இன்றைக்கி வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.